ஹாய், வெல்கம் டு அறிவோம்1000. இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நம்ம எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பாண்டிலைட்டிஸ். ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலா ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் வகையான ஒரு நோய் தான். ஆனால் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம கை கால்களில் ஏற்படும், ஸ்பாண்டிலைட்டிஸ் நம்மளோட முதுகு தண்டுவடத்துல ஏற்படும். நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு இருக்கிற ஜாயின்ஸ் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்றாங்க. நாளடைவுல இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி ஒரு போனோட இன்னொரு போன் மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு வலியை அதிகப்படுத்தி மூமெண்ட்ஸை கம்மிப்படுத்த வைக்குது. காசஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு முக்கிய காசிங் ஃபேக்டரா ஜெனட்டிக் ஃபேக்டரை கோட் பண்றாங்க. அதாவது நம்மளோட அப்பா அம்மாவுக்கோ இல்லை பாட்டி தாத்தாவுக்கோ யாருக்காவது ஸ்பாண்டிலைட்டிஸோ ஆர்த்ரைட்டிஸோ இருந்தால் நமக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சிம்டம்ஸ்: லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆர் ரிஃப்ளக்சஸ், ஸ்டிஃப்னஸ் இன் த நெக் ஆர் பேக், வாக்கிங் டிஃபிகல்ட்டி, ஃபெட்டிக், சிவியர் கிரானிக் பெயின். டயக்னோசிஸ்: ஃபேமிலி ஹிஸ்டரி, ஃபிசிக்கல் எக்ஸாம், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், பிளட் டெஸ்ட். இது மாதிரியான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வச்சு நம்ம ஸ்பாண்டிலைட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்: மோஸ்ட்லி ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு என்எஸ்ஐடி அதாவது நார்மல் பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெயின் அதிகமாக ஸ்பாண்டிலைட்டிஸோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் மாறிட்டே இருக்கும். மெக்கானிசம்: ஸ்பாண்டிலைட்டிஸ் நம்ம உடம்புல எப்படி உருவாகுது அப்படின்னா, இன்டர்லோக்கின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸை ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இன்டர்லோக்கின் 23 இன்டர்லூக்கின் 17 அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்பைன்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமா அமைது. இந்த ஒரு இன்டர்லூக்கினோட ப்ரொடக்ஷன் அதிகமாக ஸ்பாண்டிலைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. மேனேஜ்மெண்ட்: ஸ்பாண்டிலைட்டிஸ் வராம தடுக்க முடியாதுனாலும் வந்ததுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவராக இருந்தாலும் அல்லது டொபக்கோவை எந்த வகையில நீங்கள் கன்சியூம் பண்றவராக இருந்தாலும் அதை இருக்கிறது மூலயமா உங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ்லேருந்து சீக்கிரம் ரிலீஃப் கிடைக்கும். பில்லோ யூஸ் பண்ணாமல் படுக்கிறது மூலமாகவும் நம்மளோட படுக்கிற பிளாட்ஃபார்ம் சாஃப்டாக இல்லாமல் ஃபேர்மாக அதாவது சாலிடான ஒரு பிளாட்ஃபார்மில் படுக்கிறது மூலயமாகவும், நிற்கும் போதோ அல்லது உட்காரும் போதோ நம்மளோட பொசிஷனை நேராக இருக்கிறது மூலயமாகவும், அதிகப்படியான வெயிட் அல்லது ஸ்ட்ரெயினிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது மூலயமாகவும், ஜம்பிங் மற்றும் பாடி ஷேக் பண்ற மாதிரியான எந்த விதமான ஹார்ஷ் எக்ஸசைஸ பண்ணாம இருக்கிறது மூலயமாகவும், ஹாட் ஆர் கோல்டு அப்ளிகேஷனை நம்மளுக்கு வலி ஏற்படுற டைம்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிறது மூலயமாவும் ஸ்பாண்டிலைட்டிஸ்ல இருந்து நமக்கு சீக்கிரமா ரிலீஃப் கிடைக்குது. ஓகே, ஸ்பாண்டிலைட்டிஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பாண்டிலைட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.